வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சடி. இது மாத்தியோசி. வித்தியாசமாக மாத்தி யோசிச்சதுனால வாழ்க்கையில தொட முடியாத உயரங்களை தொட்டவர்களோட கதைகள் தான் இந்த மாத்தியோசியில. இனி ஒவ்வொரு புதன்கிழமையும் 12 மணிக்கு உங்களுடைய ஃபேவரேட்டான கிச்சடி யூடியூப் சேனல்ல நீங்க பார்க்க போறீங்க. இப்போ நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக வந்தவர்களாக இருந்தால் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு திக்குவாய் பையன், சின்ன வயசில் அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, சொல்ல வந்த விஷயத்தை எப்பவுமே ஷார்ட்டாக ஸ்வீட்டாக தான் சொல்ல முடியும். இதுதான் அவனுக்கு வாழ்க்கையில் பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஐடியாவுக்கே உறுதுணையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆச்சரியமாக தான் இருக்கும். சின்ன வயசில் இருந்த அந்த திக்குவாய் பையனோட பேர் ஜாக் டார்சி. அவன் கண்டுபிடிச்ச அந்த மிகப்பெரிய ப்ராடக்டோட பேர் ட்விட்டர். எஸ், ட்விட்டரோட ஃபவுண்டர் ஜாக் டார்சியை பற்றியும் ட்விட்டரோட சக்ஸஸ் ஸ்டோரியை பற்றி தான் இந்த மாத்தியோசியோட முதல் எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். சின்ன வயசில் ஜாக் டார்சியோட அப்பாவுக்கு அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் ஆகிற ஒரு வேலை, அங்கங்கே மாறிக்கிட்டே இருப்பாங்க. இவரும் நிறையா இடத்துக்கு அமெரிக்காக்குள்ளே மாறிக்கிட்டே இருந்தார். சின்ன வயசுலேயே திக்குவாய், அதனால் வந்து பெருசாக அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, கொஞ்சம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அதனால் என்ன பண்ணார், எதையும் வந்து ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்லிடணும் அப்படின்றதுக்கான இன்ஸ்பிரேஷன் இங்கேருந்து தான் ஆரம்பமாச்சு. அவருக்கு வந்து சின்ன வயசுலேயே அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதனால கம்ப்யூட்டர் இதனுடைய அவரோட வாழ்க்கை அதிகமாக பயணமாச்சிச்சு. டெக் விஷயங்களில் பயங்கர கில்லியாக இருந்தார், பயங்கர கெட்டிக்காரராக இருந்தார். 14 வயசுலேயே வந்து ஒரு எலக்ட்ரானிக் டேட்டா பேஸை ஒன்று உருவாக்குனார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் ட்ரக்கு ஓட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரியான லாரி டிரைவர்ஸ் தான் போகிறப்ப நாங்கள் இங்கே இருக்க இப்படி சேஃபாக இருக்க இங்கே ரீச் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே ஒரு பிளாட்ஃபார்மை தன்னுடைய 14வது வயசுலேயே கண்டுபிடிச்சார். இப்படியே வேகமாக போயிட்டு இருந்தப்போ 19வது வயசில் ஒரு சின்ன கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறாரு. அவருடைய டெக் அறிவை பார்த்துட்டு அவருக்கு ஒரு டீம் லீடாகவே அவருடைய 19வது வயசில் அவருக்கு வந்து அந்த பொறுப்பை கொடுக்குறாங்க. காலங்கள் அப்படியே உண்டு ஓடிட்டு இருக்கிறப்போ ஓடியோ அப்படின்ற ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு போய் ஜாயின் பண்ணார். அந்த ஓடியோ அப்படின்றவங்க பாட்காஸ்ட்னா வந்து ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் பண்ணி நிறையா நியூஸ் வித்தியாசமான விஷயங்கள்லாம் சொல்கிற ஒரு கம்பெனியில் அவர் போய் வேலைக்கு சேர்றாரு. அப்போ அந்த ஆடியோ நிறுவனம் பாட்காஸ்ட்டுக்கு பெரிய எதிர்காலம் இல்லை, அதனால் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருந்தாங்க. உடனே நம்ம ஜாக் டார்சி என்ன பண்ணார், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டீம் மீட்டிங்கில் சொல்கிறார். என்ன ஐடியான்னு கேட்குறதுக்கு, ஓகே இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம், இந்த உலகத்தில் இருக்கிறவங்க யார் வேணால் ஒரு கருத்தை தெரிவிக்கலாம். நான் எப்படி இருக்கிறேன், என் மைண்டில் இதாக இருக்குது, இதுதான் விஷயம், இந்த ஒப்பீனியன், ஒரு கருத்தை தெரிவிக்கலாம், அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம். ஆனால் வந்து ஒரு 140 எழுத்துக்குள்ளே அதை சொல்லணும், இவ்வளோதான் விஷயம். ரொம்ப ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்ல வந்த விஷயத்தை நெத்தியில் அடித்த மாதிரி சொல்லணும், இதுதான் அந்த ஐடியா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எல்லாரும் வந்து வாவுலாம் சொல்ல, ஏன்னா அவங்களுக்கு ஒரு வேலை இல்லாதனால ஓகே வாங்க இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்விட்டர் அப்படின்ற ஐடியாவை வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, லான்ச் பண்ணுறாங்க. முதல் ட்வீட் இந்த ட்விட்டரில் ஜாக் டார்சி போட்டது, ஜஸ்ட் செட்டிங் அப் மை ட்விட்டர் அப்படின்னு ஃபஸ்ட்டு இவர் எழுதியது தான் ட்விட்டரில் வெளியான முதல் ட்வீட்டு. ட்விட்டரை ரிலீஸ் பண்ணுறாங்க. இதே சமயத்தில்தான் ஃபேஸ்புக்கும் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டே வந்துட்டு இருந்துச்சு. 2006 மார்ச் 22ஆம் தேதி முதன் முதலாக ட்விட்டரை உலகத்துக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் 2006ல் பெருசாக யாரும் இந்த ட்விட்டரை புரிஞ்சுக்கவும் முடியல. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனாகவே இருந்துச்சு. 2007 வாக்கில் அமெரிக்காவில் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஒரு மிகப்பெரிய பூகம்பம் ஏற்பட்டுச்சு. இந்த பூகம்பம் அப்போது ட்விட்டர் மூலமாகத்தான் நான் இங்கே சேஃபாக இருக்கேன், நான் இந்த சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இந்த ஸ்ட்ரீட்டில் சேஃபாக இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, Are you guys safe? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷார்ட்டாக எல்லாரும் ட்விட்டரில் தங்களுடைய கருத்துக்களையும் தங்களோட மெசேஜஸ்களையும் பதிவிட ஆரம்பிச்சுட்டே இருந்தாங்க. இந்த இடத்துல இவ்வளோ டேமேஜ் ஆகிருக்குது, இந்த இடத்துல இங்கே 2 பேர் சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒத்த வார்த்தையில் அந்த 140 எழுத்துக்குள்ள மக்கள் எல்லாரும் வந்து ட்வீட் பண்ண ஆரம்பிக்கிறப்போ அப்போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்மாக அமைஞ்சிச்சு, ஒரு ஹெல்பிங் பிளாட்ஃபார்மாக அமைஞ்சிச்சு. அப்படின்றப்போ ட்விட்டரோட பயன்பாடு அதிகமாக அப்படியே ஆகிட்டே இருக்குது. அமெரிக்கா ஃபுல்லாக அந்த ட்விட்டர் அப்படின்றது தெளிவாக ஆரம்பிச்சிருச்சு, எல்லாருக்கும் தெரிய வர ஆரம்பிச்சிருச்சு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2009ல் பராக் ஒபாமாவோட இந்த எலெக்ஷன் கேம்பெயின் அப்பையும் இந்த ட்விட்டர் வந்து ரொம்பவே ஒரு பெரிய உதவியாக இருந்துச்சு. அமெரிக்காவில் பராக் ஒபாமா யார் கூட பேசுகிறா இருந்தாலும் இதுதான் அதனோட கருத்து, என்னை எந்த கேள்வி கேட்குறாலும் ட்விட்டரில் வாங்க அப்படின்னு அவர் சொல்ல, மக்கள் எல்லாம் ட்விட்டருக்கு வர்ற உலகமே எதிர்பார்க்குற ஒரு மிகப்பெரிய ஒரு எலெக்ஷனை வந்து ட்விட்டரில் தான் அதிகபட்சம் எல்லாமே நடக்குதுன்றப்போ உலகம் ஃபுல்லாக இந்த ட்விட்டர் அப்படிங்கிறது பாப்புலர் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்தியாவிலையும் இதே சமயத்தில் 2010க்கு மேலே இங்கே இருக்கிற செலிபிரிட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு அமிதாப் பச்சன், சச்சின் டெண்டுல்கர், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஐ அம் ஆன் ட்விட்டர்னு போட்டு செலிபிரிட்டிஸ்னால் அவங்கள எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. தன்னுடைய படங்களோட அனௌன்ஸ்மெண்ட்னா ட்விட்டர் மூலமாக சொல்லுவாங்க, உடனே அவங்களோட ரசிகர்கள் அவங்கள ஃபாலோ பண்ணி அதை ரீட்வீட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் ட்விட்டருக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்துச்சு.
இந்த 2009க்கு பிறகு உலகம் முழுக்க வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து அது வரைக்கும் வந்து ட்விட்டர்லாம் வேலைக்காகாதுப்பா, இதெல்லாம் வந்து ஹிட் ஆகாது அப்படின்னு சொன்ன அத்தனை பேருமே வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து காசை வந்து கொட்டுனாங்க. இன்னைக்கு தேதிக்கு ஜாக் டார்சியோட மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 44,000 கோடி, ட்விட்டரோட மொத்த மதிப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 55,000 கோடிக்கும் மேலே இருக்குது அப்படின்னு லேட்டஸ்ட் ரிப்போர்ட் சொல்லுது. ட்விட்டர் வந்து நிறைய ரைஸ் அண்ட் ஃபாலை வந்து நிறையாவே சந்திச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்விட்டருக்கு வந்து வருமானம் அப்படின்றது எங்கேயுமே கிடையாது. எஸ், நானும் நீங்களும் ட்வீட் பண்ணுறோம், அவ்வளோதான். இதில் எங்கேருந்து வருமானம்? ஃபேஸ்புக்குக்காவது அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்றது மூலமாக வருமானம் வந்துச்சு. ஆனால் ட்விட்டருக்கு எப்படி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் அந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்குமே இருந்துச்சு. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஐ வில் கம் அப் வித் அ பிளான் அப்படின்னு ஜாக் டார்சி சொல்லிட்டு அவரும் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஒரு ஒரு ஓப்பனாக அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு இல்லாமல் ரொம்ப அழகாக வாழைப்பழத்தில் ஒரு ஊசி ஏற்றுற மாதிரி விஷயமாக இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கம்பெனிலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு சாம்சங் ஆகட்டும் ஒரு டெல் ஆகட்டும், இவங்களுடைய வந்து ப்ராடக்டை லான்ச் பண்ணுறதே அங்கே தான் லான்ச் பண்ணுவாங்க, ட்விட்டரில் தான் லான்ச் பண்ணுவாங்க. டுடே இன்னைக்கு எங்களுடைய ஃபோன் லான்ச் ஆகுது, இந்த வெப்சைட்டுக்கு போனீங்க நீங்கள் வாங்கலாம் அப்படின்ற லான்ச் பண்ணோடனே இந்த ப்ராடக்டோட ஃபேன்ஸ் ஒரு ஐஃபோன் ஆகட்டும் ஒரு சாம்சங் ஆகட்டும் எல்லாருமே அப்படியே போட்டி போட்டுக்கிட்டு கடைக்கு போய் வாங்குவாங்க. ஸோ இதன் மூலமாக கிடைக்கிற கமிஷன் ஆகவும் நம்ம ட்விட்டருக்கு மிகப்பெரிய வருமானம் வந்துச்சு. அதற்கு பிறகு நிறைய ப்ராடக்ட்ஸ் லான்ச்சஸ் ப்ராடக்ட் லான்ச்சஸ் எல்லாமே வந்து கொண்டு வர ஆரம்பித்தாங்க. இந்த சமயத்து தான் ட்விட்டரும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனை பண்ணிச்சு. அதாவது 140 எழுத்தில் போட்டுட்ருக்குறோம், அடுத்து என்ன கொண்டு வரலான்றப்போ எல்லாரும் லைவ் அப்படின்ற விஷயத்தை ட்விட்டரில் கொண்டு வந்தார் ஜாக் டார்சி. எங்கேயாவது போயிட்டுருக்குறோம், இப்போ மக்களுக்கு எதாவது டக்குன்னு ஷார்ட்டாக சொல்லணுமே, ஒரு நிமிஷத்துக்குள்ளே சொல்லிடணும் அப்படின்ற விஷயத்தை லைவ் ஏதாவது ஒரு விஷயத்தை அப்படியே ஷூட் பண்ணி, ஒரு தப்பான விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு முக்கியமான விஷயம் இருந்தாலும் சரி, ஒரு ஒரு ரொம்ப பொறுக்கித்தரமான விஷயம் இருந்தாலும் சரி, அது எல்லாமே ட்விட்டரில் மிக அதிகமாக ஷேர் ஆச்சு. ட்விட்டர் மூலமாக ஈஜிப்டில் ஒரு மிகப்பெரிய புரட்சியே நடந்துச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்காது. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு புரட்சி ஈஜிப்ட் நாட்டில் நடந்துச்சு. அதற்கு பிறகு நம்ம ஜல்லிக்கட்டு அப்பையும் இந்த மிகப்பெரிய புரட்சி நம்ம ஊர்லேயும் ட்விட்டர் மூலமாக மிகப்பெரிய அளவுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆச்சு. சென்னையில் அந்த வெள்ளம் வந்தப்போ 2015 வெள்ளம் வந்தப்போ ட்விட்டர் மூலமாகத்தான் எல்லாரும் வந்து நிறையா விஷயங்களை பரிமாறிக்கிட்டாங்க. நாங்கள் இங்கே இருக்கோம், இந்த மாதிரி இருக்கோம், சேஃபாக இருக்கிறோம், எங்களுக்கு இது தேவை அப்படின்னோடனே அதை ஒருத்தர் ரீட்வீட் பண்ணுவார், அப்போ இங்கே இருக்கிறது இவருக்கு தேவையாப்பா, யாராவது அந்த பக்கம் இருந்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற விஷயமும் இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் இந்த 2014-15க்கு பிறகு ட்விட்டர் மிகப்பெரிய அளவுக்கு பாப்புலர் ஆச்சு. வருமானமே இல்லாமல் இருந்த ட்விட்டர் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு டீப் ஃபாலை சந்திச்ச ட்விட்டர் கடந்த வருஷத்தில் மட்டும் 18,000 கோடி அவங்களுக்கு வருமானம் வந்திருக்கு அப்படின்னு லேட்டஸ்ட் ரிப்போர்ட் சொல்லுது. உலக அளவில் 3வது மிகப்பெரிய சமூக வலைதளம் இந்த ட்விட்டர். ட்விட்டரில் 44 கோடி பேர் மெம்பர்ஸாக இருக்கிறாங்க, கருத்துக்களை பகிர்ந்துக்கிறாங்க, டெய்லி பல லட்சம் பல கோடி இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகுது. ட்விட்டருக்கு உண்டான ஒரு சுவாரஸ்யமான அம்சமே என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபோட்டோவோ ஒரு ஸ்டேட்டஸாக போட்டால் ஒரு லைக் வரும், ஆனால் இங்கே அப்படி கிடையாது, உங்கள் கருத்து தான். இங்கே வந்து எல்லாத்துக்குமே அவங்களுடைய கருத்து, அந்த கருத்தை போட்ட உடனே அந்த விஷயத்தை சில பேர் வந்து ஒரு ஹார்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஹார்ட்டு அதை ரீட்வீட் பண்ணுவாங்க. அங்கே எப்படி ஷேர் நடக்குதோ அதே போல் இங்கே வந்து ரீட்வீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அமிதாப் பச்சனோடையும் இன்ட்ராக்ட் பண்ணலாம், சச்சின் டெண்டுல்கரோடையும் இன்ட்ராக்ட் பண்ணலாம், டொனால்டு ட்ரம்ப் கூடையும் உங்களால் முடிஞ்சால் இன்ட்ராக்ட் பண்ணலாம். உங்களுடைய ஒரு கருத்து அவங்கள நிச்சயமாக பாதிக்குது இல்லை ஹாப்பி ஆகுதுன்னா அவங்க உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க, இல்லை ஹார்ட் போடுவாங்க, இல்லை உங்களுடைய கருத்து அவங்க ஆமோதிச்சாங்கன்னா அங்கே ரீட்வீட் பண்ணுவாங்க. இது எல்லாமே ட்விட்டரில் மட்டும்தான் நடக்கும். தான் சொல்ல வந்த கருத்தை ரொம்ப ஷார்ட்டாக ஸ்வீட்டாக அதே நேரத்தில் மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்றதுக்கு ஒரு சமூக ஊடகம் வேணும், ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் அப்படின்னு ஜாக் டார்சி மாற்றி யோசித்ததுனால தான் இன்னைக்கு ட்விட்டர் ஒரு மிகப்பெரிய புரட்சி. சமீபத்தில் தான் அந்த 140 எழுத்துக்களை 280 எழுத்துக்களாக மாற்றிருக்கிறாங்க. இன்னும் நிறைய அட்வான்டேஜஸ் டெக் விஷயங்கள்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி மாற்றி யோசித்த பல வெற்றி கதைகளை அடுத்தடுத்த வாரங்களில் நம்மளுடைய நிகழ்ச்சியில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு, ட்விட்டரோட கதை உங்களுக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் யாரோட கதைகள்லாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப சுவாரஸ்யமாக வாழ்க்கையை மோட்டிவேட் பண்ணுற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புத்தகம் இதோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் போய்ட்டு அதை போய் பை பண்ணலாம். ஸோ நன்றி, வணக்கம்.